ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரஞ்சன் பேசுகிறேன். மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு கரெக்டுங்களா? மழைக்காலம் ஆரம்பித்தாலே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் வந்துடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் அதிகமாக வரும், சளி, இரும்பல் சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். எல்லாருக்கும் வாஷ்ரூம் வர்றது தான். ஆனால் இப்போ இந்த டைமில் வந்து கொரோனா வைரஸ் பேண்டமிக். ஸோ இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்கும் இந்த காமன் ஃப்ளூக்கும் இந்த நார்மல் வைரல் ஃபீவருக்கும் எல்லாமே ஒரே அறிகுறி காமிக்குது கரெக்டுங்களா? ஸோ இந்த ஒரே அறிகுறி இருக்கனால இந்த காய்ச்சல் வந்தாலோ இரும்பல் வந்தாலோ இது கொரோனா வைரஸா இல்லை நார்மல் வைரல் ஃபீவரா இது நார்மல் என்ன சிம்டம்ஸ்னே தெரியல நிறைய பேருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபீவர் வருது இல்லை இரும்பல் வருது இல்லை எனக்கு சளி பிடிக்குதுன்னா நான் எப்போ டெஸ்ட் எடுக்கணும், கொரோனா வைரஸா இருக்குமோ, எப்போ நான் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன அறிகுறி இருந்தால் நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கலாம், கொரோனா வைரஸ் டெஸ்ட் இல்லை எந்த விஷயத்துக்குலாம் நீங்கள் டெஸ்ட் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒன்று சேனல் ஸ்க்ரைப் பண்ணலாம்னா மறக்காம ஸ்க்ரைப் பண்ணிக்கணும், ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் பற்றி நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து மூணுலேருந்து ஒரு நாலு அறிகுறி சொல்ல போகிறேன். மொதல் அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சலுங்க. காய்ச்சல் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 37.8°C மேலே நம்ம உடம்பு வந்து காய்ச்சல் இருக்கணும். காய்ச்சல் நீங்கள் செக் பண்ணுறது வந்து இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் இருக்கணும், நெத்தில செக் பண்ணுவாங்க. அது மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து எல்லாமே தப்பாக தான் காமிக்கும். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் தெர்மோமீட்டர் இல்லைனா வந்து மெர்க்குரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 37.8°C மேலே உங்கள் பாடி டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் வந்து நீங்கள் போய் எடுக்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பல். இரும்பல் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து ரொம்ப கண்டினியூஸாக இரும்பிகிட்டே இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு வந்து அதிகமாக இரும்பல் வந்துகிட்டே இருக்கும். இல்லைனா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3-5 எபிசோடுக்கு மேலே நீங்கள் இரும்பிட்டு இருந்தாலோ நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் வந்து எடுக்கலாம். மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் சமைக்கிறாங்க இல்லை ஏதாவது சாப்பாடு செய்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் தெரியாது. ஏதாவது சமைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து என்ன ஸ்மெல்லே வரலையே, என்ன சாப்பாடு ஸ்மெல்லே எனக்கு அடிக்கலையேன்னு வீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சாப்பாடு டேஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது. என்ன உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, சக்கரை கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, காரம் கம்மியாக இருக்க மாதிரின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த டேஸ்ட் பண்ணுற சென்ஸ் அப்புறம் வந்து இந்த சாப்பாடு ஸ்மெல் பண்ணுற டென்ஸ்லாம் வந்து ரொம்பவே குறையுது. ஸோ இந்த சிம்டம்ஸும் உங்களுக்கு இன்கேஸ் இருக்குது, டக்குன்னு நோட்டீஸ் பண்ணுறீங்க சாப்பாடு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கோ இல்லை சாப்பாடே எனக்கு ஸ்மெல்லே தெரியல வாசனே தெரியல அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட்டு எடுக்கலாம். நாலாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது விஷயம் வந்து மோஸ்ட்டாக வயசானவங்களுக்கு தான் வரும். அதாவது இந்த மூச்சு திணறு. இந்த மூச்சு திணறு வந்து சின்ன ஏஜில் வந்து மேஜராக அஃபெக்ட் பண்ணல. ஸோ மூச்சு திணறு வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் 60 வயசு அது மாதிரி கண்டிஷனில் வந்து மூச்சு திணறு ஏற்படுது. இந்த மூச்சு திணறு ஏற்படுறவங்களுக்கும் இந்த கோவிட் டெஸ்ட்டு எடுக்கலாம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக வர்றது தலைவலி. தலைவலி அண்ட் ஆல்சோ வந்து பாடி பெயின், ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப ஒரு சோம்பறியாக டயர்டாக இருக்கும், தலை அப்படியே விண்ணு விண்ணு வலிக்கும். இது மாதிரி கண்டிஷன் இருந்தாலுமே நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் போய் எடுக்கலாம். இந்த டெஸ்ட் நான் ஒரு 5 சிம்டம்ஸ் சொன்னேன்ல, இந்த 5 அறிகுறியுமே வந்து எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோவிட் பேஷண்ட் பாதிக்கப்பட்டாங்களா எல்லாருக்கும் இந்த ஒரு சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்குங்க. நான் சொன்ன அந்த 5 சிம்டம்ஸில் ஒரு சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த 5 சிம்டம்ஸ் வந்து உங்கள் யாருக்காவது இந்த ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா கூட நீங்கள் போய் கோவிட் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் மன திருப்திக்காக நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து இந்த மழைக்காலம் ஆரம்பிச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஃபீவர் அடிச்சிச்சோ இல்லை நார்மல் இரும்பல் வச்சோ, இது நார்மல் ஃபீவர் தான் ஜஸ்ட் லைக் விட முடியாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொரோனாவாக இருக்குது. இந்தியாவில் வந்து 7 லட்சம் கேஸ் கிட்ட இருக்குது. உலகத்தில் வந்து கொரோனாவால 10 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ நம்ம கொரோனா வைரஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம விட்டுற முடியாது கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு எதாவது அறிகுறி, நான் சொன்ன அறிகுறி எதாவது ஒன்று இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து போய் டெஸ்ட் எடுங்க. அண்ட் நீங்கள் டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் வந்து தனிமையாக வச்சுக்கோங்க, தனிமையாக இருந்துக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட கூட நீங்கள் பழகாதீங்க, பேசாதீங்க. தனியாக ஒரு ரூம்லேயோ இல்லை வீட்டுக்கு மேலேயோ தனியாக குவாரண்டைன் நீங்கள் பண்ணிக்கோங்க ரிசல்ட் வர வரைக்கும். இன்கேஸ் ரிசல்ட் நெகட்டிவ் வந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் ஹோம் குவாரண்டைன் வந்து 10-14 டேஸ் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்னது எல்லாமே அறிகுறி வச்சு சொன்னேன். இப்போ அறிகுறியும் கடத்துது, வேறு எப்போ நீங்கள் டெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிகுறி எதுவுமே இல்லை. ஆனால் எப்போ நீங்கள் டெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நபர்கிட்டக்க நீங்கள் ஒரு க்ளோஸ் காண்டாக்ட் இருக்கீங்க. க்ளோஸ் காண்டாக்ட்னா அதாவது இந்த 2 மீட்டர் இருக்குங்களே, இந்த 2 மீட்டரில் 6 அடி இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட வந்து நீங்கள் 15 மினிட்ஸ் மேலே, அதாவது 15 நிமிஷத்துக்கு மேலே அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னா நீங்கள் அப்பயும் வந்து நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுக்கிறது நல்லது. உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இருந்தாலுமே அவங்க கூட ஒரு க்ளோஸ் காண்டாக்ட் இருக்கிறீங்க. அப்புறம் 15 நிமிஷத்துக்கு மேலே அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாராவது டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுங்க எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டர் இல்லை மெடிக்கல் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் பண்ணாலும்
அப்புறம் நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கலாம். மற்றபடி நீங்கள் சும்மா காய்ச்சலே இல்லாமல் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் நீங்கள் கோவிட் எடுக்கணும்னு கேட்டால் தயவுசெய்து தேவையில்ல, எடுக்க வேணாம். உங்கள் க்ளோஸ் கான்டாக்ட் இருந்தேன்னா 15 மினிட்ஸ் அவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக எடுத்தே ஆகணும். ஸோ இது மாதிரி கண்டிஷன்லாம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் இது மாதிரி டிஃபிகல்ட்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, நீங்கள் க்ளோஸ் கான்டாக்ட் இருந்தீங்கன்னா தயவுசெஞ்சு போய் டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கூட இருக்கவங்க கூட பழகாதீங்க, நீங்கள் தனியாக இருந்துக்கோங்க, தனிமையில் இருந்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஒன்று வந்துச்சுன்னா ஓகே நம்மளோட போயிடுது, நம்மளுக்கு வந்து சில டைமில் பாதிப்பு அதிகமாக ஏற்படாது. ஆனால் நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, ஒரு வயசானவங்க, ஒரு 60 வயசு இருப்பாங்க, நம்ம அம்மா அப்பா இருப்பாங்க, பாட்டி தாத்தா இருப்பாங்க, நம்மளால் வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஆகிடக்கூடாதுங்களே, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் தனிமையில் இருக்க தனிமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சளவுக்கு தனிமையாக இருங்க. உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா பக்கத்தில் எங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கோ நீங்கள் போய் இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுத்து கோவிட் டெஸ்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோம் குவாரண்டைன் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் சொல்ல ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது, எப்போ டெஸ்ட் எடுக்கணும், எப்போ டெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சிம்டம்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதான் நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதே மாதிரி ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் பற்றி நம்ம இந்த சேனல் பார்க்கலாம். நீங்களும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பா, மறக்காம சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹேவ் அ நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ்.